இயேசு ஜீவிக்கிறார். ஏஜி சபை வழங்கும் சத்திய வசனங்கள். தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்தி சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா என்ற பாடலை கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் நினைத்தவர்களாய் கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நேரமும் அவர் நம்மளை தேற்றி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா.
நம்மளோடு கூட இருந்து நம்மளை வழி நடத்துகிற தேவன் அவர். ஹலேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹலேலூயா. அவரால் எல்லாம் செய்யக்கூடும். ஹலேலூயா. இன்னைக்கு நம்ம மத்தியில விசேஷமா நம்முடைய ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னது போல நம்முடைய தலைமை போதகர், நம்முடைய ஸ்ரீபெரும்புத்தூர் மண்டலத்தின் தலைமை போதகர் அவர்கள் திருவேற்காட்டில் சபையின் போதகராக இருக்கிறார்கள். அவர்கள் சீனியர் பாஸ்டராக திருவேற்காடு சபைக்கு போதகராக இருக்கிறார்கள். அங்கே ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நான் அவரை விசேஷமாக அழைத்தேன். அவர்கள் வந்திருக்கிறார்கள். இப்போ நம்ம மத்தியில் பாஸ்டர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். பகிர்ந்து கொள்வார். கரங்களை தட்டி வரவேற்போம். நம்ம எல்லாரும் உற்சாகமாக ஒரு அலேலூயா சொல்லலாம். இந்த காலை வேளையிலே உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த நாளில் என்னை அழைத்து இந்த புஸ்தகத்தை அறிமுகப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி அழைப்பு கொடுத்த ரெவரன் ஜான் வில்லியம்ஸ் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். பாஸ்டர்மாக பல வருஷங்களுக்கு முன்பாகவே எனக்கு பழக்கம். பல வருடங்களுக்கு முன்பு உங்கள் சபைக்கு வந்திருக்கிறேன். அதன் பின்பு சமீபத்திலும் ஆண்டவர் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை கொடுத்தார். அதே மாத்திரமல்ல பாஸ்டர் ஐசக், சிஸ்டர் பியூலா, இஸ்ரேல் இவர்களையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். திருவேற்காட்டில் இருக்கிற நிறைவாழ்வு மையம் ஏஜி சபையின் சார்பாக உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட ஆண்டவர் நிச்சயமாக நம்மோடு கூட இடைப்படுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீர்கள்? பக்கத்தில் உங்கள் கையெல்லாம் பிடிப்பீங்களா? கொரோனா பயம்லாம் போயிடுச்சா? ரைட். பக்கத்தில் உங்கள் கைப்பிடிச்சு சொல்லுங்கள், உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் பேர் பயப்படுறீங்க, கை கொடுத்தா கொரோனா ஒட்டிக்கிடுமான்னு சொல்லி. அதெல்லாம் ஓடி போயிடுச்சு. கர்த்தருடைய நாளிலே நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதே போல் ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே பத்மு என்கிற தீவிலே யோவான், ஆண்டவர் இயேசுவின் சீஷனாகிய யோவான் தனித்து சிறையிடப்பட்டார். அந்த சிறையிலே அவர் தனித்திருக்கிற நாட்களிலே இதை போன்ற ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே, ஆண்டவரே நான் என்னுடைய விசுவாசிகளோடு கூட இணைந்து உம்மை ஆராதிக்க முடியாதபடி தனிமை சிறையில் இருக்கிறேனே என்று சொல்லி அவர் தேவ சமூகத்திலே ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அவர் கர்த்தருடைய நாளாகி அந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஆவிக்குள்ளானார் என்று சொல்லி வேதம் சொல்கிறார். அவர் ஆவிக்குள்ளான பொழுது ஆண்டவர் அவருக்கு பரலோக தரிசனங்களை காண்பிக்க துவங்கினார். நடந்தவைகள், நடக்கிறவைகள், நடக்கப் போகிறவைகளை குறித்த தரிசனத்தை யோவானுக்கு கொடுத்து இதை நீ சபைகளுக்கு எழுது என்று சொல்லி கர்த்தர் எழுத சொன்னார். அப்படி யோவான் எழுதின அந்த புஸ்தகம்தான் வெளிப்படுத்தின விசேஷம். அந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே சபைகளுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய செய்திகளை யோவான் கொடுத்தது மாத்திரமல்ல, முதல் மூன்று அதிகாரங்களுக்கு பின்பு நான்காவது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே யோவான் சொல்கிறார், வானத்திலே ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வானத்திலே ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டது. அந்த சிங்காசனம் எதற்காக வைக்கப்பட்டது? பவுல் அதற்கான விளக்கத்தை சொல்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நியாயாசனத்திலே உட்கார்ந்தார். புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. அப்பொழுது அவனவன் தன் தன் வாழ்க்கையை குறித்து கணக்கொப்புவித்தான் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பூமியில் நாம் வாழ்கிற வாழ்க்கையை குறித்து ஒரு நாள் நம்முடைய எஜமானனுக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆமென். இந்த காலை வேளையிலே கணக்கு கேட்கும் கர்த்தர் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். த டைட்டில் ஆஃப் மை மெசேஜ் இஸ் த லார்ட் ஓ செட்டில்ஸ் அக்கவுண்ட். கணக்கு கேட்கும் கர்த்தர், த லார்ட் ஓ செட்டில்ஸ் அக்கவுண்ட். மத்தேயு 25வது அதிகாரத்திலே ஒரு ஓமையை ஆண்டவர் இயேசு சொல்கிறார். அதில் எஜமான் தன்னுடைய வேலைக்காரர்களிடத்திலே கணக்கு கேட்கிறார். நாம் யாவரும் நம்முடைய வேதத்தை மத்தேயு எழுதின புஸ்தகம் 25வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். புதிய ஏற்பாட்டிலே 38வது பக்கம், மேத்யூ சாப்டர் 25:19-21. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 25வது அதிகாரம் 19 முதல் 21 வசனங்கள் வரை நம்ம எல்லாரும் மாறி மாறி வாசிக்க போகிறோம். எனக்கு வலது பக்கம் இருக்கிற சகோதரிகள் 19வது வசனத்தை வாசியுங்க. இடது பக்கம் இருக்கிற சகோதரர்கள் 20வது வசனத்தை வாசியுங்க. எல்லாரும் சேர்ந்து 21வது வசனத்தை வாசிக்க போகிறோம். சகோதரிகள் எல்லாம் வாசிங்க பார்க்கலாம். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். 20வது வசனத்தை சகோதரர்கள் வாசியுங்கள். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன்
வேறு ஐந்து தாளந்தை கொண்டு வந்து ஆண்டவனே ஐந்து தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே அவைகளை கொண்டு இதோ வேறு ஐந்து தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். 21வது வசனம் தான் முக்கியமான வசனம். நம்ம எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிப்போம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த ஓமையிலே மூன்று உண்மைகளை நாம் அறிந்து கொள்ளணும். முதலாவது, எஜமான் தன்னுடைய சொத்தில் ஒரு சின்ன பங்கை தன்னுடைய மூன்று வேலைக்காரர்களிடத்தில் பிரித்து கொடுக்கிறார். ஒருவனிடத்தில் நம்ம பாஷையில் சொல்கிற மாதிரி ஒருவனிடத்தில் 500,000, இன்னொருவனிடத்தில் 2,00,000, இன்னொருவனிடத்தில் 1,00,000 கொடுத்துட்டு அவர் ஊருக்கு போயிட்டார். போய் சில மாதங்கள் அல்லது சில வருடங்கள் கழித்து திரும்பி வருகிறார். இந்த திரும்பி வரும்பொழுது அதில் மூணு விஷயங்கள் அறிந்து கொள்ளணும். முதலாவதாக, எஜமான் திரும்பி வந்தார். இரண்டாவதாக, கணக்கு கேட்டார். மூன்றாவதாக, பலன் கொடுத்தார். இதை தான் ஆண்டவர் இயேசு செய்ய போகிறார். அண்ட சராசரங்களை உருவாக்கின ஆண்டவர், முழு உலகமும் அண்ட சராசரங்களும் அவருக்கு சொந்தம். அதிலே கொஞ்சத்தை கர்த்தர் நம் கையில் கொடுத்துருக்கிறார். ஒரு சிலருக்கு கால் கிரவுண்டு, ஒரு சிலருக்கு அரை கிரவுண்டு, ஒரு சிலருக்கு ஒரு கிரவுண்ட், ஒரு சிலருக்கு வாடகை வீடு, ஒரு சிலருக்கு சில நகைகள், பணங்கள், சில பொருட்கள். இப்படி ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டவர் கொடுத்துட்டு அவர் பரலோகம் போயிட்டார். ஆனால் ஒரு நாள் நம்முடைய ஆண்டவர் இயேசு மீண்டும் இந்த பூமிக்கு வரப்போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும், ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், நம்முடைய எஜமான் ஒரு நாள் மத்திய ஆகாயத்திலே வரப்போகிறார். எக்காலம் துணிக்கும், ஹலலூயா. அந்த எக்காலம் துணிக்கும் பொழுது, எழுந்திரு என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது, மரித்த பரிசுத்தவான்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். நமக்கு முன்பாக கர்த்தருக்குள் மரித்தவர்கள், அவர்கள் பூமியிலே புதைக்கப்பட்டிருந்தாலும் அல்லது எரிக்கப்பட்டிருந்தாலும் சமுத்திரத்திலே வீசப்பட்டிருந்தாலும் அந்த சரீரம் மண்ணோடு மண்ணாக மக்கி போயிருந்தாலும், எழுந்திரு என்று ஆண்டவர் சொன்னவுடன் அந்த துகள்கள் ஒன்றிணைந்து மருவமான சரீரமாக எழுந்திருக்கும். அல்லேலூயா. அப்போ உயிரோடு இருக்கிற நாம் என்ன செய்வோம் என்று பார்க்கும் பொழுது, பவுல் சொல்லுகிறார் 1 தெசலோனிக்கேயரில், நான் நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிங்க, ஒரு நொடிப்பொழுதில் உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிற. நம்ம சரீரம் மறுரூபம் அடைந்து விடும். நம்ம இந்த சரீரத்தில் பலவீனங்கள் உண்டு, வியாதிகள் உண்டு, சோர்வுகள் உண்டு, மரணம் உண்டு. ஆனால் மறுரூபமான சரீரத்திலே பலவீனம் கிடையாது. ஹல்லேலூயா. மறுரூபமான சரீரத்திலே நோய்கள் கிடையாது. நான் கருப்பாக இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், மறுரூபமான சரீரம் பிரகாசிக்க ஆரம்பித்து விடும். நான் குள்ளமாக இருக்கிறேன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், மறுரூபமான சரீரம் அது சரியாய் மாறிவிடும். ஊனமாக இருக்கிறேன் என்று கவலைப்பட வேண்டாம், மறுரூபமான சரீரம் நார்மலாய் மாறிவிடும். ஆமென். நம் சரீரம் மறுரூபம் அடைந்தவுடன் ஒரு நொடிப்பொழுதில் மத்திய ஆகாயத்திலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்படி எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அந்த இடத்திலே வானத்திலே ஒரு சிங்காசனம், நியாயாசனம் வைக்கப்படும். அதைத்தான் யோவான் தரிசனத்திலே பார்க்கிறார். அந்த நியாயாசனம் என்பது நமக்கு தண்டனை கொடுக்கிற ஒரு நியாயாசனம் அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு பலன் கொடுக்கிற ஒரு நியாயாசனமாக இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளையே, அந்த நியாயாசனத்துக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு அந்த நியாயாசனத்தில் வீற்றிருப்பார். அவருக்கு முன்பாக நம்ம புஸ்தகங்கள் திறக்கப்படும். வேதத்தில் 2 புஸ்தகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவ புஸ்தகம், இன்னொன்று ஞாபக புஸ்தகம். ஜீவ புஸ்தகன்றது அட்டண்டன்ஸ் மாதிரி, எப்படி பிள்ளைகளுடைய பெயர் அட்டண்டன்ஸில் இருந்தால் தான் அவங்க கிளாஸ்க்குள்ளே போக முடியுமோ, அதே போல் ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பெயர் இருந்தால்தான் நீங்கள் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். பக்கத்தில் உங்க பார்த்து கேளுங்க, உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குமா சிஸ்டர்? பிரதரை பார்த்து கேளுங்க, பிரதர் உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குமா? நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா பாஸ்டர் டவுட்டாக இருக்குது, என் பேர் இருக்குமா இல்லையா தெரியலையே. சந்தேகமே பட வேண்டாம். ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்று கர்த்தருக்குள் விசுவாசமாய் வாழ்கிறவங்க எல்லார் பெயரும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சந்தோஷமா இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உங்கள் பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்கிறது, விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, அப்படின்னா உனக்கு நரக தண்டனை இல்லை. அல்லேலூயா. அப்பா பாஸ்டர் நல்ல செய்தி சொன்னீங்க, இவ்வளோ நாள் பயமாக இருந்தது நான் நரகம் போயிடுவேனு சொல்லி. நீங்கள் யாரும் நரகம் போக போவதில்லை, உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்போ நான் எப்படி வேணாலும் இருந்துக்கலாமா பாஸ்டர்? இந்த பூமியில் எப்படி வேணாலும் நான் இருந்துக்கலாமா, எப்படி வாழ்ந்தாலும் பரலோகம் போயிடலாமா அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா, அங்கே தான் பைபிள் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறது. என்னென்னா, உனக்கு நித்திய ஆக்கினை தீர்ப்பு இல்லாததினால்
இந்த பூமியில் நான் உன்னை சிட்சிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உலகத்தான் எத்தனை தப்பு பண்ணாலும் அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஊரை வாரி ஒலையில் போடுவான், நல்லா இருப்பான். ஆனால் நீங்களும் நானும் ஒரு சின்ன பொய் சொன்னால் உடனே ஒரு அடி விழும். ஒரு சின்ன தப்பு பண்ணால் உடனே ஒரு அடி விழும். நீங்கள் கேட்குறீங்க ஆண்டவர்கிட்ட, ஏன் ஆண்டவரே அவன் அநியாயம் பண்ணுறான், அக்கிரமம் பண்ணுறான், நல்லா இருக்கிறான், ஆனால் நான் சின்ன தப்பு பண்ணால் கூட என்னை தண்டிக்கிறீங்களே, இது என்ன நியாயம்? ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே மகளே, அவன் வந்து நரகத்துக்கு ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறான். அவன் என்ன பண்ணாலும் பிரச்சனை இல்லை, போக போகிறது நரகம். ஆனால் நீ அப்படி அல்ல, உன்னை நான் நித்திய பரலோகத்துக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ இந்த பூமியிலே கர்த்தரால் சிட்சிக்கப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் உன்னை சிட்சிக்கும் பொழுது சோர்ந்து போகாதே, அப்பா ஏன் என்னை சிட்சிக்கிறார் என்று கலங்காதே. தகப்பனால் சிட்சிக்கப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹலேலூயா. சரி, அப்போ பரலோகத்திலே நீங்களும் நானும் மத்திய ஆகாயத்திலே கிறிஸ்துவின் சிங்காசனத்துக்கு முன்பாய் நிற்கும் பொழுது ஆண்டவர் நமக்காக பலனை வைத்திருக்கிறார். ஹலேலூயா. எதன் அடிப்படையில் ஆண்டவர் பலனை கொடுக்க போகிறார்? வேதத்தை நான் வாசிக்கும் பொழுது ஏராளமான பலன்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இல்லை. ஒரு ஐந்து பலன்கள், ஐந்து கேள்விகள் ஆண்டவர் வந்து நம்மகிட்ட கேட்க போகிற ஒரு ஐந்து முக்கியமான கேள்விகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பின்வருகிற அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல நீங்கள் ஆயத்தமாவீர்கள் என்றால் அப்பாவை சந்திக்கும் பொழுது நீங்கள் பலனை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். முதலாவதாக, கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நாம் நிற்கும் பொழுது கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கப் போகிற முதல் கேள்வி, சிறுமைப்பட்டோருக்கு என்ன நன்மை செய்தாய்? கஷ்டப்படுகிறவர்கள், துயரத்தில் இருக்கிறவர்கள், ஏழ்மையில் இருக்கிறவர்கள், தரித்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு நீ என்ன நன்மை செய்தாய் என்று கர்த்தர் நம்மை பார்த்து கேட்பார். ஆகவேதான் மத்தேயு 25:34-35 ஆண்டவர் இயேசு இந்த உவமையை சொல்லுகிறார். மைக்கில் வாசிக்கிறீங்களா? மத்தேயு 25:34-35 வாசிங்க பார்க்கலாம். வலது பக்கத்தில் நிற்கிற நம்மை பார்த்து, வாங்க என் பிள்ளைகளா, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட என் பிள்ளைகளே, வாங்க வாங்கன்னு சொல்லி கர்த்தர் நம்மை அழைப்பார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன சொல்வாரா? இந்த பூமி உண்டானது முதல் உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பிதாவின் ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்பா நம்மளெல்லாம் வெல்கம் பண்ணுவாராம், வாங்க என் பிள்ளைகளா வாங்க. உலகம் உண்டாவதுக்கு முன்பாகவே உங்களுக்கு நிறைய காரியங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், வாங்க அதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு நம்மை பார்த்து ஒரு விஷயம் சொல்வாராம். என்ன சொல்வாராம்? நான் பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க, எனக்கு நீங்க சாப்பாடு கொடுத்தீங்க, தாகமா இருந்தேன், நான் தண்ணி தாகத்தோடு இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீங்க, நீங்க தண்ணி கொடுத்து என் தாகத்தை தீர்த்தீங்க, நான் அந்நியனை போல உங்க வீட்டுக்கு வந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள், என்னை சேர்த்து உபசரித்தீர்கள். ஹல்லேலூயா. அப்ப அன்பான தேவ பிள்ளையே, நீ மத்திய ஆகாயத்திலே கிறிஸ்துவை சந்திக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிற கேள்வி, சிறியவர்களுக்கு எளியவர்களுக்கு நீ என்ன செய்தாய்? அப்போ ஒரு சிலர் சொல்வோம், ஆண்டவரே நீங்க என் வீட்டுக்கு வந்த பொழுது தண்ணீர் கொடுத்தேன், உணவு கொடுத்தேன். இங்க அந்த ஓமையில ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார்? நாம் அவரை பார்த்து கேட்போமா, ஆண்டவரே நீங்க எப்ப என் வீட்டுக்கு வந்தீங்க, நீங்க எப்போ தாகத்தோடு வந்தீங்க, பசியோடு வந்தீங்க? அப்ப நாம் ஆண்டவர் சொல்வாரா, எந்த ஒரு ஏழைக்கு நீ எதை செய்தாலும் அதை எனக்கே செய்கிறாய் என்று கர்த்தர் சொல்வாராம். ஹல்லேலூயா. பசியோடு இருக்கிறவங்களை பார்த்தா உணவு கொடுங்க, தாகத்தோடு இருக்கிறவங்களை பார்த்தா தண்ணி கொடுங்க. ஒரு காலத்தில் வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் முதல்ல என்ன கொடுப்போம்? இப்போ தண்ணியை கொடுக்கறதில்ல யாரும். பாஸ்டர் நாங்களே காசு கொடுத்து வாங்குகிறோம், நாங்கள் எங்கே அதை தண்ணியை கொடுக்குறதுன்னு சொல்லி வீட்டுக்கு வரவங்களுக்கு தண்ணி கொடுக்குற பழக்கமே விட்டுட்டோம். ஆனால் தாகத்தோடு இருக்கிறவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும், ஆடை இல்லாமல் வருகிறவர்களுக்கு நம்முடைய ஆடையை பகிர்ந்து கொடுக்கணும், நோயோடு இருக்கிறவர்களை போய் பார்த்து அவங்கள விசாரித்து அவங்களுக்கு ஜபம் பண்ணணும், சிறைச்சாலையில் இருக்கிறவர்களை போய் பார்த்து சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இப்படி இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை கர்த்தருக்கு நீங்கள் செய்தீர்கள். ஹல்லேலூயா. பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளையே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சுயநலமாய் வாழ்கிற வாழ்க்கை அல்ல. நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, என் பிள்ளைக்குட்டி உண்டு, நான் நல்லா இருந்தால் சரி, அடுத்தவங்க எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை. சில கிறிஸ்தவங்க ஜெபம் பண்ணுவாங்களா,
ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க என் பிள்ளைக்குட்டி ஆசீர்வதிங்க டைம் இருந்தால் பக்கத்து விட்டு பக்கறி ஆசீர்வதிங்க டைம் இருந்தால் அவங்கள ஆசீர்வதிங்க ஆனால் என்ன மட்டும் முதல்ல ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜபிப்பார்களாம் இந்த காலை வேளையில் தேவ பிள்ளையே அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்க கடவன் என்று வேதம் சொல்கிறது சபையிலே கஷ்டப்படுகிற தரித்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யுங்க ஆனால் பண உதவி செய்துடாதீங்க பண உதவி செய்துட்டிங்கன்னா அவங்க அப்புறம் நம்மகிட்டே எல்லா பணத்துக்காக அவங்க நம்மளே சார்ந்திருப்பார்கள் உணவு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுங்கள் உடை இல்லாதவர்களுக்கு உடை கொடுங்கள் வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு ஜபம் பண்ணுங்கள் விசாரியுங்கள் இப்படி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தர் பரலோகத்தில் பலன் வைத்திருக்கிறார் நைஜீரியாவில் ஃபெமி ஒட்டடோலா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறார் மிகப்பெரிய உலக பணக்காரர்களில் ஒருவர் அவர் வந்து பணம் சம்பாதித்த உடனே சந்தோஷம் வந்துடும் சொல்லி நிறைய பணத்தை சம்பாதிக்க துவங்கினார் ஆனால் பணம் வர வர இருக்கிற சந்தோஷம் போனதே தவிர அவருக்கு சந்தோஷம் கிடைக்கவில்லையா அப்புறம் அவர் நினைச்சாரா ரொம்ப உள்ள விலை உயர்ந்த பொருட்களை நான் சேர்த்தா எனக்கு சந்தோஷம் வரும்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்கி தன்னுடைய பங்களாவில் வைக்க துவங்கினாராம் காஸ்ட்லியான வைரங்கள் உலகத்திலே விலையேற பெற்ற கார்கள் என்னென்னலாம் கிடைக்கிறதோ எல்லாத்தையும் வாங்கினாராம் வாங்குகிற அன்னைக்கு சந்தோஷமாக இருக்குமா மறுநாள் பார்த்தா அது அதில் ஒரு சந்தோஷமாக இருக்காதான் சரி நம்ம ஒரு பெரிய திட்டங்களை எல்லாம் போட்டு ரொம்ப பிஸியாக இருப்போம் அப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொல்லி தன்னுடைய கம்பெனியை விரிவாக்குவதற்காக பெரிய பெரிய திட்டங்களை தீட்டினார் அந்த நைஜீரியாவிலேயே மிகப்பெரிய பெட்ரோலிய கம்பெனியாக அவருடைய கம்பெனியை விரிவுபடுத்தினார் ஏராளமான ப்ராஜெக்ட் ஏராளமான பணம் ஆனால் சந்தோஷம் இல்லை அவருக்குள்ளே ஏதோ ஒரு வெறுமை இருந்து கொண்டே இருந்ததான் அப்படி இருக்கிற ஒரு நாளில் அவருடைய நண்பர் ஒருவர் வந்து அவரை பார்த்து நண்பா என்னுடைய எனக்கு தெரிந்த ஒருவருடைய அதாவது ஊனமுற்ற பிள்ளைகளுடைய இல்லத்திலே 200 பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து வீல் சேர் வேணும் சக்கர நாற்காலி வேணும் நீ வாங்கி தருகிறாயா என்று கேட்டார் அப்போ அந்த பணக்காரர் சொன்னாரான் அவ்வளோதானே உடனே வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு செக் எழுதி கொடுத்துட்டாராம் ஒரு சில நாட்கள் கடந்தது மறுபடியும் அந்த நண்பர் வந்து நீங்கள் கொடுத்த செக்கை வைத்து 200 வீல் சேர் வாங்கிட்டோம் நீங்கள் வந்து உங்கள் கையினால் அந்த பிள்ளைகளுக்கு அதை கொடுக்கணும்னு சொன்னாராம் அப்போ இந்த ஃபெமி ஒட்டடோலா சொன்னாராம் எனக்கு அதுக்கெல்லாம் எங்கப்பா நேரம் இருக்குது ஐ எம் ஸோ பிஸி அப்படின்ன பொழுது இல்லை இந்த ஒரு முறை வந்து அந்த பிள்ளைகளுக்கு உங்கள் கையால் கொடுங்கின பொழுது அவர் போய் அந்த பிள்ளைகள் 200 பிள்ளைகளுக்கும் அந்த வீல் சேரை கொடுத்தாராம் அந்த பிள்ளைங்க அதில் உட்காந்து அவரை பார்த்து சிரித்து ஒரு தேங்க்ஸ் சொல்லித்தான் அந்த தேங்க்ஸை கேட்ட உடனே அவர் இருதயத்தில் ஒரு நிறைவு வந்ததான் 200 பிள்ளைகளும் கொடுத்து முடித்த உடனே கடைசியாக ஒரு குட்டி பிள்ளை அவர் காலை வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிச்சான் கட்டி பிடிச்சிட்டு அவர் முகத்தையே பார்த்துட்டு இருந்ததான் அப்போ அவர் கேட்டாரா ஏம்மா உனக்கு வேறு ஏதாவது வேணுமா உனக்கு என்ன வேணும் சொல்லுமா நான் வாங்கித்தரேன் உடனே அந்த குழந்தை சொல்லித்தான் இல்லை அங்கிள் உங்கள் முகத்தை நான் மறக்கக்கூடாது நல்லா ஞாபகம் வச்சுக்க போகிறேன் அப்படின்னு உடனே ஏம்மா அப்படின்னு கேட்ட பொழுது ஒரு நாள் நம்ம எல்லாம் சொர்க்கத்துக்கு போவோம் அங்கே கடவுளை பார்ப்போம் அப்போ நான் கடவுள்கிட்ட போய் கடவுளே இந்த அங்கிள் என்ன கேட்குறவரோ கொடுங்கன்னு சொல்லி உங்களுக்காக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னுச்சான் அதை கேட்ட உடனே அந்த பணக்காரர் உள்ள மகிழ்ந்து தான் அவர் சொல்கிறாரு இந்த உலகத்திலே நான் சம்பாதித்த பொன்னினாலும் பொருளினாலும் கிடைக்காத சந்தோஷம் அந்த ஏழை பிள்ளைகளுக்கு நான் உதவி செய்த பொழுது கிடைத்தது என்று சொன்னாராம் இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளையே சுயநலமாய் வாழ்வது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல ஆண்டவரை நாம் சந்திக்கும் பொழுது அவர் கேட்கப் போகிற முதல் கேள்வி மற்றவர்களுக்கு நீ என்ன உதவி செய்தாய் உன் கண்ணெதிரில் கஷ்டப்படுகிற தரித்திரருக்கும் ஏழைகளுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் அனாதைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் நீ என்ன உதவி செய்தாய் என்று கர்த்தர் கேட்பார் இரண்டாவதாக பரலோகத்திலே மத்திய ஆகாயத்திலே கிறிஸ்துவை நாம் சந்திக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கப் போகிற இரண்டாவது கேள்வி உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் எப்படி இருந்தாய் உன்னை நம்பி நான் பொறுப்புகளை கொடுத்தேனே நீ உண்மையா இருந்தாயா என்று கர்த்தர் நம்மை கேட்பாராம் மத்திய 25வது அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் இப்பொழுது வாசித்த அந்த வசனத்தை மறுபடியும் எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம் மத்திய 25:21 வாசிங்க நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலே நீ உண்மையா இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார் கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா இந்த இடத்துல பாருங்க
எஜமான் தன் வேலைக்காரனை பார்த்து சொல்றாரு, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய். நான் மிகப்பெரிய கோட்டீஸ்வரன், என்கிட்ட இருந்த கோடிகளில் சில லட்சங்களை உனக்கு கொடுத்தேன், அந்த கொஞ்சத்தில் நீ உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்தின் பேரில் அதிகாரியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளையே, காட் டசன்ட் வாண்ட் சக்சஸ்ஃபுல் பீப்புள், காட் நீட்ஸ் ஃபேத்ஃபுல் பீப்புள். நான் வெற்றியாக இந்த உலகத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணுறேன், இந்த உலகத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் படித்து வந்திருக்கிறேன், நல்லது, சந்தோஷம். ஆனால் அதை விட ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது, எவ்வளவு உண்மையாய் நீ இருந்தாய். இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பொறுப்புகளை கொடுத்துருக்கிறார். சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற பொறுப்பு படிக்கிற பொறுப்பு. உன் படிப்பில் நீ கவனமாக இருக்கிறாயா, அல்லது கம்ப்யூட்டரில் கேம் விளையாடிட்டுருக்கிறியா, செல்ஃபோனில் வாட்ஸ்அப்பை பார்த்துக்கிட்டு, அல்லது உன் நேரத்தையெல்லாம் மாஸ் மீடியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கிறியா, படிக்கிற வேலையை தவிர எல்லாத்தையும் படிச்சு பண்ணிகிட்ருக்கிறியா. கர்த்தருக்கு ஒரு நாள் நீ கணக்கு கொடுக்க வேண்டும். வேலை போகிற சகோதரனே, அந்த வேலை கர்த்தர் உனக்கு கொடுத்த வேலை. இன்றைக்கி நம்முடைய இந்தியாவில் வேலை இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் உனக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கிறாரு, அந்த வேலையில் நீ உண்மையாக இருக்கிறாயா, சரியான நேரத்துக்கு வேலைக்கு போகிறாயா, அந்த இடத்துல சூப்பர்வைசரும் மேனேஜரும் ஓனரும் பார்த்தாலும் பார்க்காட்டாலும் என் எஜமான் இயேசு என்று சொல்லி அவருக்காக அந்த வேலையை உண்மையாய் செய்கிறாயா, அந்த வேலையை திருப்தி இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறாயா, அல்லது உண்மையாய் நீ செய்கிறாயா, கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். பிஸ்னஸ் பண்ணுற சகோதரனே, ஆண்டவர் உனக்கு கொடுத்த அந்த தொழிலை உண்மையாய் செய்கிறாயா, அதிக லாபத்துக்கு ஆசைப்பட்டு குறுக்கோழிலே போகாதபடி நேர்மையாய் செய்கிறாயா. சகோதரியே, நான் வேலைக்கெல்லாம் போல பாஸ்டர், வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் குடும்ப தலைவியாக இருந்தால் உங்கள் குடும்பத்துக்கு உண்மையாக இருக்கிறீர்களா? கணவனை பிள்ளைகளை நன்றாய் கவனிக்கிறீர்களா? அவங்களுக்கு தேவையான கடமைகளை செய்கிறீர்களா? கர்த்தருடைய கண்கள் அதை பார்த்து கொண்டு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, விசுவாசியே, ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்கிற சபைக்கும் உன் மேல் வைத்திருக்கிற மேய்ப்பனுக்கும் நீ உண்மையாக இருக்கிறாயா? மேய்ப்பனுக்கு கீழ்ப்படுகிறாயா? சபையில் கொடுக்கிற ஊழியங்களை ஆண்டவர் கொடுத்த ஊழியமாக நினைத்து உண்மையும் உத்தமமாய் நீ செய்கிறாயா? ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற பொறுப்புகளிலே பயபக்தியோடு இருக்கிறாயா என்று கர்த்தர் கணக்கு கேட்பார். ஹல்லேலூயா. நீ இந்த உலகத்தில் வெற்றியாக வாழணும்னு அவசியம் இல்லை, இந்த உலகத்தில் உண்மையாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒரு பையன் ஒரு பெண். சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்பொழுது அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தது அதுதான். என்னுடைய பிள்ளைகள் 4வது 5வது படிக்கும்பொழுது சொல்லுவாங்க, டேடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிட் அடித்து எழுதுகிறாங்க, காப்பி அடித்து எழுதுகிறாங்க, நாங்களும் அப்படி செய்யலாமான்னு கேட்பாங்க. நான் சொல்வேன், நோ, நீ ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, நீ மார்க்கு கம்மியாக எடுத்தாலும் பரவாயில்ல, டேடி உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டேன், ஆனால் காப்பி அடித்து எழுதாதீங்க, பிட் அடித்து எழுதாதீங்க, உண்மையாக இருங்கள் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பேன். பண விஷயத்துலேயும் உண்மையாக இருக்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அவங்க கையில் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் சரி, 2 ரூபா சில்லறை மீதி இருந்தாலும் கொண்டு வந்து என் கையில் கொடுத்துருவாங்க. வீட்டில் எவ்வளோ பணம் இருந்தாலும் என்னை கேட்காமல் தொடமாட்டார்கள். பிள்ளைகளுக்கு அந்த சின்ன வயதுலேருந்து அந்த உண்மையை கற்றுக் கொடுத்ததுனால் இன்றைக்கு அவங்க வளர்ந்து, என்னுடைய மகன் இப்போ ஊழியத்துக்கு வந்து விட்டான், மகள் படித்து கொண்டு இருக்கிறாள். இப்போ நான் தைரியமாக சொல்ல முடியும், என் பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ள பிள்ளைகள். ஹல்லேலூயா. இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய வருகையிலே கர்த்தருடைய நியாயாசனத்துக்கு முன்பாய் நீ நிற்கும் பொழுது இந்த உலகத்தில் எவ்வளவு வெற்றியாய் நீ வாழ்ந்தாய் என்று கர்த்தர் கேட்கப் போவதில்லை, எவ்வளவு உண்மையாயிருந்தாய் என்று கர்த்தர் உன்னை கணக்கு கேட்பார். சபையிலே உனக்கு கொடுக்கப்படுகிற ஊழியத்தில் உண்மையாக இருங்க. எனக்கு ஆண்டவர் பாஸ்டர் மூலமாய் கொடுத்த ஊழியம் என்று கண்ணும் கருத்துமாய் அதை செய்யுங்கள். ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். 3வதாக, ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக, கர்த்தருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நாம் நிற்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கப் போகிற 3வது கேள்வி, என் ராஜ்யத்துக்காக எவ்வளவு விதைத்தாய்? என் மகனே, என் மகளே, உனக்கு 1000கள் கொடுத்தேன், லட்சங்கள் கொடுத்தேன், கோடிகளாய் கொடுத்தேன், ஆனால் நீ அனுபவிப்பதற்காக மாத்திரமல்ல, என் ராஜ்யத்துக்காக நீ என்ன விதைத்தாய் என்று கர்த்தர் நம்மை பார்த்து கேட்பாரா. இன்றைக்கு காணிக்கை குறித்து அநேக சோசியல் மீடியாவில் ரொம்ப காணிக்கை என்றாலே அதை வந்து ஒரு கேவலமான காரியமாக அநேகர் எழுதுகிறார்கள். ஊழியர்கள் காணிக்கை கேட்கக்கூடாது, தசமபாகம் கேட்கக்கூடாது அப்படின்லாம் ஒரு சிலர் வந்து நீங்கள் யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க பேசுகிறார்கள்.
வேதத்தை அறியாதவர்கள் வேதத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் காணிக்கை பெற்றார் காணிக்கை பெற்று காணிக்கை வாங்கி தான் அவர் ஊழியம் செய்தார் ஊழியக்காரர்களுக்கு தேவைகள் உண்டு அவர்கள் தங்களுடைய வாழ்நாட்களை கர்த்தருக்காக செலவிடுவதனால் சபைதான் அவங்கள போஷிக்க வேண்டும் அதுதான் தேவனுடைய நியதி இங்கே பிலிப்பியர் நிருபம் 4:18-19 வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் அருமையாக இந்த வார்த்தைகளை எழுதுகிறார் பிலிப்பியர் 4:18-19 வசனங்கள் வாசிங்க பார்க்கலாம் எல்லாம் எனக்கு கிடைத்தது ஒரு அல்லேலூயா சொல்லலாமா பவுல் பிலிப்பிய சபைக்கு இந்த கடிதத்தை எழுதும் பொழுது அவர் சொல்றாரு இந்த என்னுடைய ஊழியத்துக்காக நீங்கள் அனுப்பிய காணிக்கை எல்லாம் எனக்கு கிடைத்தது அடுத்து என்ன சொல்றாரு பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது ஒரு அல்லேலூயா சொல்லலாமா நல்லா கவனிங்க இன்னைக்கு சில விசுவாசிகள் நீங்களாம் அனகாபுத்தூர் விசுவாசிகள் அருமையான விசுவாசிகள் வெளியில் இருக்கிற சில விசுவாசிகள் பாஸ்டர் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தால் உடனே பொறாமைப்படுகிறவர்கள் உண்டு பாஸ்டர் கொஞ்சம் ஆசீர்வாதமாக இருந்தால் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டா பொறாமைப்படுகிற விசுவாசிகள் உண்டு ஆனால் அதே நேரத்தில் அவங்க தங்களுடைய பிள்ளையை ஃபீஸ் கட்டி ஒரு ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க அந்த ஸ்கூலில் கட்டடத்தின் மேல் கட்டடம் கட்டினால் சந்தோஷப்படுகிறார்கள் பார் என் பையன் படிக்கிற ஸ்கூல் புது புது கட்டடம் கட்டுறாங்க என் பையன் என் பொண்ணு படிக்கிற ஸ்கூலில் புதுசு புதுசாக கட்டடங்கள் கட்டுகிறார்கள் அதே ஸ்கூல் பிரின்ஸிபல் ஆடி காரில் ஆடிக்கிட்டே வந்தார்னா பார் எங்கள் பிரின்ஸிபல் காரில் வரார் பார் அப்படின்னு சந்தோஷப்படுகிறார்கள் ஆனால் அதே ஒரு பாஸ்டர் ஒரு காரில் வந்துட்டான் பாருன் நான் வந்து சைக்கிளில் போகிறேன் பாஸ்டர் காரில் போகிறார் பாருன் அன்பான தேவ பிள்ளையே உன் குழந்தைக்கு ஆங்கிலத்தையும் கணக்கையும் கற்றுக் கொடுக்குறவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நீ நினைக்கிறாய் ஆனால் உனக்கு ஞான நன்மையை விதைத்து உன்னை பரலோகத்துக்கு அழைத்து செல்கிற ஊழியக்காரன் ஆசீர்வாதமாக இருந்தால் பொறாமைப்படுகிறாய் ஆனால் இங்கே பவுல் சொல்கிறார் எனக்கு பரிபூரணம் உண்டாயிருந்தது அப்படின்றால் என்ன அர்த்தம் ஊழியக்காரன் பரிபூர்ணமான சந்தோஷத்தோடு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தோடு சபையை நடத்தும் பொழுது சபைக்கு வருகிற நீங்களும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க பாஸ்டர் காரில் போனால் சீக்கிரம் நீங்களும் காரில் போவீங்க பாஸ்டர் ஃப்ளைட்டில் போனால் நீங்களும் உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்குறீங்க பாஸ்டர் ஃப்ளைட்டில் போனால் வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் ஒரு காலத்தில் நீ ஃப்ளைட்டில் பறந்து பறந்து பிஸ்னஸ் பண்ண போகிறாய் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க சபை எப்படியோ விசுவாசிகள் அப்படி தான் நாம லூயா ஊழியக்காரர் எப்படியோ சபை அப்படி தான் ஆக ஊழியக்காரர்கள் ஆசீர்வாதமாக இருந்தால் சந்தோஷப்படுங்கள் இங்கே பவுல் சொல்லுகிறார் பரிபூரணம் உண்டா இருக்கிறது அடுத்து என்ன சொல்றாரு உங்களால் அனுப்பப்பட்ட காணிக்கைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிரோ தீத்துவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா பவுல் சொல்றாரு எப்பாப்பிரோ தீத்து என்கிற பாஸ்டர் கையில நீங்க காணிக்கை கொடுத்து அமிச்சிங்கல்ல அது என் கைக்கு வந்தது நான் இப்பொழுது திருப்தியா இருக்கிறேன் அல்லேலூயா இது ஃபர்ஸ்ட் பார்ட் அடுத்து பவுல் பிலிப்பிய சபைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார் 19 வசனத்துல என்ன ஆசீர்வாதம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா பவுல் என்ன சொல்றார் என் குறைகளை நீங்க நிறைவாக்கினீங்க இல்லையா என் தேவன் உங்கள் குறைகளை நிறைவாக்க போகிறார் ஹல்லேலூயா பக்கத்தில் உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க சபைக்கு தேவ ராஜ்யத்துக்கு நீங்கள் நிறைவாய் கொடுப்பீர்கள் என்றால் சொல்ல மாட்டேன்றீங்களே பிரதர்ஸ் பக்கத்தில் உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க பிரதர் ஆண்டவருக்காக நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால் உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார் ஹல்லேலூயா அது மாத்திரமல்ல இங்க என்ன சொல்றாரு மகிமையில் நிறைவாக்குவார் அவனுடைய அர்த்தம் என்ன கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நீ நிற்கும் பொழுது நீ பூமியிலே தேவனுக்காக விதைத்த விதைப்பின் பலனை கர்த்தர் அங்கே நிறைவாய் உனக்கு தருவார் ஆனால் பரலோகத்தில் மட்டும்தான் பலனா என்ன அப்படி அல்ல இந்த மகிமையில் என்பதற்கு கிரேக்க வார்த்தையில் இன்னொரு அர்த்தம் மகிமையாய் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது அப்படி என்றால் இந்த பூமியில் நீ வாழும் பொழுதும் மகிமையாய் உன் குறைவுகளை நிறைவாக்குவார் அப்பாவின் ராஜ்யத்துக்கு நீ வரும்பொழுது மகிமையிலேயும் கர்த்தர் உன் குறைவுகளை நிறைவாக்குவார் ஆண்டவருக்காக விதைக்கிற கைகள் ஒரு நாள் வீணாய் போனதில்லை ஹல்லேலூயா நைஜீரியாவில் டி ஜெனரல் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடியன் இருக்கிறார்
ஒரு நாள் அவர் ஒரு பிராங்க் ஷோக்காக பிச்சைக்கார வேஷம் போட்டுட்டு அங்கே ரோட்டில் இருந்த பிச்சைக்காரர்கள்ட்ட போய் பிச்சை கேட்டார். பொதுவாக வந்து அவங்களே பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட போய் நாம் பிச்சை கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? ஏன்டா நானே பிச்சை எடுத்துகிட்ருக்கிறேன், நீ ஏங்கிட்ட வந்து பிச்சை கேட்குறியா, போடான்னு சொல்லி ரெண்டு அடி போடுவாங்க. ஸோ இதை காமெடியாக எடுத்து டிவியில் போடலான்னு ஒரு பிராங்க் ஷோ பண்ண போனார். அப்போ ஒரு பிச்சைக்கார பாட்டி அந்த ஒரு இடத்துல உட்காந்துருந்தாங்க. அந்த பாட்டி பக்கத்தில் போய் இவர் உட்காந்து, பாட்டி ரெண்டு நாளாக சாப்பிடல, பசியாக இருக்குது பாட்டி அப்படின்னார். அவர் நினச்சார் அந்த பாட்டி தடி வச்சு ரெண்டு அடி அடித்து ஓடுறான்னு சொல்லுன்னு பார்த்தா அந்த பாட்டி உடனே அழ ஆரம்பிச்சிருச்சு. அப்படியாம்மா, ரெண்டு நாள் நீ சாப்பிட்லையா? ஐயோ, பசியின் வேதனை எனக்கு தான்ப்பா தெரியும், நான் எவ்வளோ நாள் பட்னியாக இருந்திருக்கிறேன், நீ போய் உடனே சாப்பிடு மகனேன்னு சொல்லி முந்தின நாள் பிச்சை எடுத்து வச்சுருந்தாங்க பாருங்க, ஒரு 50 ரூபா, அதை எடுத்து இவன் கையில் கொடுத்து நீ போய் சாப்பிடுப்பான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதை பார்த்தவுடன் அந்த டி ஜெனரலுக்கு கண்ணீர் வந்து விட்டது. நாம் இவங்களை வேடிக்கை பண்ணலான்னு பார்த்தா இந்த அம்மா உண்மையாகவே நமக்கு இருக்கிறதெல்லாம் கொடுத்துருச்சே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அன்பை நினைத்து அவர் அழ ஆரம்பித்து அவங்கள கட்டி பிடிச்சு, ஏம்மா நான் இப்படிப்பட்ட அன்பை உலகத்தில் பார்த்ததே இல்லை, நீயே பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறாய், அடுத்த வேலை சாப்பிட உனக்கு உணவு இல்லை, ஆனால் முந்தின நாள் நீ வச்சிருந்த பணத்தை அப்படியே என்கிட்ட கொடுத்துட்டியாமேன்னு சொல்லி உடனே என்ன பண்ணார், தன்னுடைய உதவியாளருக்கு ஃபோன் பண்ணி 1 லட்சம் ரூபாய் கொண்டு வந்தார். அவர் 50 கட்டு 2 கட்டை கொண்டு வந்து டி ஜெனரல் கொடுத்தோடனே அது அப்படியே அந்த அம்மாகிட்ட கொடுத்து, எல்லாம் வீடியோவில் இருக்கிறது நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், டி ஜெனரல் போட்டு அடிங்க நைஜீரியா, அந்த அப்படியே அந்த 1 லட்சம் ரூபாய் அந்த அம்மாகிட்ட கொடுத்தோடனே அந்த அம்மா அழ ஆரம்பிச்சிச்சு, எப்பா நான் உனக்கு 50 ரூபாய் தானே கொடுத்தேன், எனக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறியே. இல்லை பாட்டி, நான் பிச்சைக்காரன் இல்லை, நான் பெரிய பணக்காரன், உன்னை கேலி பண்ண வந்தேன், கடைசியில் உன் அன்பினால் நான் தொடப்பட்டுட்டேன், வச்சுக்கோமான்னு சொல்லி அந்த பணத்தை கொடுத்துட்டு போனாராம். நல்லா கவனிங்க, இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதன் தனக்காக அன்பு காண்பித்த ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு செய்வார் என்றால் இயேசுவுக்காக கொடுக்கிற இயேசுக்காக வாழ்கிற உனக்கு பரலோகத்தில் கர்த்தர் எத்தனையாய் செய்வார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ தேவன் என் ராஜ்யத்துக்காக நீ எவ்வளவு விதைத்தாய் என்று நம்மை பார்த்து கேட்பாராம். நான்காவதாக ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்க போகிற கேள்வி, எனக்காக என்ன பாடுகள் பட்டாய், இந்த பூமியில் நீ எனக்காக எத்தனை கஷ்டங்களை சகித்தாய். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் ஆண்டவத்தில் கேட்கிற கேள்வி என்ன, ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார், நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரேன், காணிக்க தரேன், ஜபம் பண்ணுறேன், பைபிள் வாசிக்கிறேன், ஆத்மாதாயம் பண்ணுறேன், இவ்வளவு செய்கிறேன், கர்த்தர் எனக்கு என்ன செய்தார் அப்படின்னு கேட்கிற விசுவாசிகள் இன்றைக்கு பெருகி வருகிறார்கள். ஆண்டவர் அதை பார்த்து கண்ணீர் விடுவார். உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேனே மகளே, உன் பாவ சாப ரோகங்கள் நீங்க, உனக்காக சிலுவையில் நான் உயிரையே கொடுத்தேனே, உனக்காக என் இரத்தத்தை சிந்தினேனே, உனக்காக சிலுவையிலே பாடுகள் பட்டேனே, இனி உனக்காக சிந்த இரத்தம் இல்லை என்பதன் அடையாளமாக என் சரீரத்திலிருந்து இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டதே, உனக்காக எல்லாவற்றையும் நான் செய்து முடித்து விட்டேனே, உனக்காக மரித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கு என்னை விசுவாசிக்கிற உனக்கு ரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும் அபிஷேகத்தையும் பரலோக பாக்கியத்தையும் கொடுத்திருக்கிறேனே, இதை விட நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கேட்பார். இன்றைக்கு கர்த்தர் எனக்கு என்ன செய்தார் என்று கேட்கிற தேவ பிள்ளையே, ஒரு நாள் பரலோகத்தில் ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்க போகிற கேள்வி, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக என்ன தியாகங்கள் செய்தாய், எனக்காக என்ன பாடுகள் பட்டாய். ஆகவே தான் மத்தேயு 5:11-12 கர்த்தருக்காக பாடுபடுகிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை சொல்கிறார். மத்தேயு 5:11 வாசியுங்கள். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் உன்னை மற்றவங்க கேலி செய்தால் நீ பாக்கியவான். உன் வீட்டுக்கார் பைபிளை நீ எடுத்துகிட்டு வரும்போது பைத்தியம் போதுபார், ஞாயிற்றுக்கிழமைனா பைத்தியம் ஓடுதுபார்னுவார். நீ அதை பார்த்து அழாத, சந்தோஷப்படு. ஏனென்றால் கிறிஸ்துவின் நிமித்தம் நீ அவமானப்பட்டால் ஆண்டவருக்கு முன்பாக அது பாக்கியம். ஹலேலூயா. அவ்வா சகோதரனே, நீ கிறிஸ்தவன் என்பதினால் உன் வேலை ஸ்தலத்தில் உன்னை அவமானப்படுத்துகிறார்களா? உன்னுடைய மேல் அதிகாரிகள் உன் ப்ரமோஷனை தடை பண்ணி வச்சுருக்காங்களா?
இவன் கிறிஸ்தவன் இவனை மேலே வர விடாதேன்னு சொல்லி பர்பஸாக உன்னுடைய ப்ரொமோஷனை தடை பண்ணி வைக்கிறார்களா, உனக்கு பலவிதமான நெருக்கடிகளை கொடுக்கிறார்களா, அழாதே சந்தோஷப்படு, கர்த்தர் உனக்கு பெரிய பலனை கொடுக்க போகிறார். வாடகை வீட்டில் இருக்கிற சகோதரனே சகோதரியே, நீ கிறிஸ்தவன் என்பதினால் ஹவுஸ் ஓனர் உனக்கு தேவையில்லாத நெருக்கடிகளை கொடுக்கிறார்களா? நீ உங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணக்கூடாது, பாட்டு பாடக்கூடாது, சர்ச்சிலேருந்து பாஸ்டருங்க வரக்கூடாது, வீட்டில் வந்து சத்தம் வரக்கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லி நெருக்கடி கொடுக்குறாங்களா? சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் சீக்கிரத்தில் உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை தருவார். அல்லேலூயா. என்னுடைய ஜெபம்லாம் விசுவாசிகளுக்கு ரெண்டு வீடு ஆண்டவர் தரணும், ஒன்று அவர்கள் வசிக்க, இன்னொன்று இன்னொரு கிறிஸ்தவனுக்கு வாடகைக்கு விட. அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளையே, கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுகிறாயா? நீ ஆண்டவர் நாமத்தின் நிமித்தம் பொட்டு வைக்காததுனாலோ, நகையை கழட்டியதுனாலையோ சொந்தக்காரங்க உன்னை அவமானப்படுத்துகிறார்களா? கல்யாணத்துக்கு போனால் உன்னை ஓரமாக உட்கார வச்சிடறாங்களா? அல்லது உன்னை கேலி செய்கிறார்களா? எத்தனையோ முறை விசேஷங்களுக்கு போய் நீ அழுது கொண்டு வந்திருக்கிறாயா? இது எல்லாவற்றையும் கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது. கிறிஸ்துவுக்காக நீ பாடுபடுவாய் என்றால், கிறிஸ்துவோடு கூட ஒரு நாள் நீ ஆளுகை செய்வாய் என்று ஆண்டவர் வாக்களிக்கிறார். இயேசுவுக்காக பாடுகள் படுவது பாக்கியம். ஆண்டவர் இயேசுவின் நிமித்தம் பாடுகள் படுவது நம் வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அநேக பாடுகளை உபத்திரவங்களை நான் சந்தித்திருக்கிறேன். ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய ஊழியத்துக்காக என்னை அர்ப்பணித்து நான் பைபிள் காலேஜ் போனேன். பைபிள் காலேஜ் போன இரண்டாவது வருஷத்தில் சடுதியாக எதிர்பாராத விதமாக எங்கள் தகப்பனார் மரித்து விட்டார். அந்த அடக்கத்துக்கு நான் வந்த பொழுது ரட்சிக்கப்படாத என் உறவினர்கள் எல்லாம் என்னை பயங்கரமாய் திட்ட ஆரம்பித்தார்கள். இயேசு இயேசுன்னு ஓடினியே, அந்த இயேசுநாதர் உங்களுக்கு என்ன செய்தார்? இப்போ நடு ரோட்டுக்கு வந்துட்டீங்கல்ல, இனிமேல் நீங்கள் நடு ரோட்டில் தான் இருக்க போகிறீங்கன்னு சொல்லி பலவிதமாய் அவர்கள் என்னை வேதனையான வார்த்தைகளை சொன்னார்கள். அதில் ஒரு சில சடங்குகளை அவர்கள் செய்ய சொன்ன பொழுது நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லிட்டேன். ஒரு தகப்பனுக்கு ஒரு பையனாக நீ சடங்குகளை கூட செய்ய மாட்டேன் என்கிறாய், நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்லி சபித்தார்கள். எல்லா அவமானங்களையும் கிறிஸ்துவின் நிமித்தம் சகிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. என் தகப்பனார் இறந்து 20 வருடங்களுக்கு மேலே ஆகிவிட்டது. அவங்க நான் நடு ரோட்டில் நிற்பேன்னு சொன்னாங்க. இன்றைக்கி அவங்க கண்களுக்கு முன்பாக கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். இயேசுநாதர் உனக்கு என்ன செய்தார் என்று கேட்டார்கள். இன்றைக்கு என்னை பார்த்து சொல்கிறாங்க, உண்மையிலேயே உங்கள் இயேசுநாதர் உன்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். கிறிஸ்துவுக்காக என்ன பாடுகள் பட்டாய்? கிறிஸ்துவுக்காக என்ன தியாகம் செய்தாய்? கிறிஸ்துவுக்காக எப்படிப்பட்ட நிந்தைகளை அவமானங்களை நீ அடைந்தாய்? இது ஒன்றும் வீணாய் போவதில்லை. ஆகவே தான் மத்தேயு 5:12 உன்னை உலகம் நிந்திக்கும் பொழுது, உலகம் உன்னை துன்பப்படுத்தும் பொழுது என்ன செய்யணுமா வாசியுங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை சோதனை பண்ணலாமா? நல்ல கைகளை தட்டி, அப்பா உமக்காக பாடுகள் படும் பொழுது நான் அழக்கூடாது, சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும். ஏன் களி கூற வேண்டுமாம்? பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவை உன் கண்கள் காணும் பொழுது இந்த பூமியில் கிறிஸ்துவுக்காக நீ பட்ட பாடுகளுக்காக பலனை அப்பா உங்களுக்காக வைத்திருக்கிறார். பக்கத்தில் உங்கள் கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் நிமித்தம் கஷ்டப்பட துன்பப்பட கலங்காதீங்க. சொல்ல மாட்டேன்றீங்களே, பயப்படாதீங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சிஸ்டர் பிரதர், கர்த்தருக்காக பாடுபட தயங்காதீங்க, கர்த்தர் எல்லாவற்றுக்கும் பலனை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். 5வதாக, ஆண்டவர் இயேசுவின் முகத்தை நாம் பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நாம் நிற்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு நமக்கு பலன் கொடுக்கும் முன்பாக நம்மை பார்த்து கேட்க போகிற 5வது கேள்வி, எத்தனை ஆத்துமாக்களை எனக்காக ஆதாயப்படுத்தினாய்? என் மகனே, என் மகளே, இந்த பூமியில் உனக்கு 70 வருடம் ஜீவன் கொடுத்தேனே, 80 வருடம் ஜீவனை கொடுத்தேனே, அது பத்தலைன்னா 100 வருஷம் கூட உனக்கு உயிர் தருகிறேன். வாழ்ந்த வாழ்நாட்களில் எனக்காக எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தாய் என்று கர்த்தர் உன்னை கேட்பார். பரலோகம் போன உடனே, வா மகனே, வா மகளே, உன்னை பார்ப்பதிலே சந்தோஷமாக இருக்கிறேன். அனகாபுத்தூரில் எத்தனை கிரவுண்ட் இடம் வாங்கினாய், எத்தனை வீடுகள் கட்டினாய், பேங்கில் எவ்வளவு பணம் போட்டு வைத்தாய், எவ்வளோ எத்தனை கிலோ நகை சேர்த்து வைத்தாய், இதெல்லாம் ஆண்டவர் கேட்பார் நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஆண்டவர் கேட்கவே மாட்டார். ஏனென்றால் வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையவைகள். ஹல்லேலூயா. நீ சேர்த்து வைக்கிற எதுவும் உன்னுடையது அல்ல,
நீ எத்தனை கிரவுண்ட் இடம் வாங்கினாலும் எத்தனை மாட மாளிகைகளை கட்டினாலும் அப்பா வான் கூப்பிடும்போது விட்டுட்டு தான் போக வேண்டும். ஆமென். நீங்கள் பேங்க்கில் எத்தனை லட்சங்கள் சேர்த்து வைத்தாலும் கர்த்தருக்கு அது பேப்பர் தான். ஏன்னா கூப்பிடும்போது அதெல்லாம் போட்டுட்டு தான் போகணும். ஆண்டவரே ஒரு 1 லட்சம் மாத்திரம் எடுத்துக்கிறேன் பரலோகத்தில் செலவு கோதம்னு சொன்னால் கூட்டம் எடுத்துட்டா போக முடியும், போட்டுட்டு தான் போக முடியும். சகோதரியே, எத்தனை சவரன் நகைகள் சேர்த்து வைத்தாலும் ஆண்டவர் பார்வையில் அது சாதாரண பித்தளை தான். ஆமென். பரலோகம் வரும்பொழுது ஆண்டவரே ஒரே ஒரு சவரம் மாத்திரம் எடுத்துகிட்டு வரேன், ஏம்மா உனக்கு ரோடே நான் பொண்ணில் தான் போட போகிறேன், உன் காதில் எதுக்கு அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு வா பரலோகம்னு கூப்பிட்டு போயிடுவார். அப்போது இந்த பூமியிலே நீ எதெல்லாம் முக்கியம் நினச்சி ஓடுறியோ எதுவுமே ஆண்டவருக்கு முக்கியம் கிடையாது. பணம் அவருக்கு முக்கியம் அல்ல, நமக்கு அது முக்கியம்தான். பணம் எல்லாவற்றுக்கும் தேவை என்று வேதம் சொல்லுது. சாப்பிடுவதற்கு, இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு பணம் நமக்கு தேவை. ஆனால் பணமே வாழ்க்கை அல்ல, வாழ்க்கைக்கு மரணத்துக்கு பின்பு நமக்கு தேவை பணம் அல்ல, ஆத்துமாக்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தானியேல் 12:2-3 வசனங்களிலே அருமையாக இதை குறித்து தானியேல் ஒரு வெளிப்பாட்டை எழுதுகிறார். தானியேல் 12:2 வாசிங்க பார்க்கலாம். பூமியின் தொழிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் நிகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தானியேல் ஆண்டவருடைய வருகை குறித்து தீர்க்க தரிசனமாக எழுதுறார். பாருங்க, வருகையிலே சிலர் நித்திய ஜீவனுக்காக எழுந்திருப்பார்கள், சிலரோ நித்திய இகழ்ச்சிக்காக விழித்தெழுந்திருப்பார்கள். அப்போ ஆண்டவர் இயேசுவின் வருகையில் நீங்களும் நானும் நித்திய ஜீவனுக்காக எழுந்து நிற்க போகிறோம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். எப்படி ரட்சிக்கப்பட்டவர்களையும் படாதவர்களையும் ஆண்டவர் இரண்டாய் பிரிப்பாரோ, வெள்ளாட்டையும் செம்மறியாட்டையும் அவர் வருகையில் இரண்டாய் பிரிப்பாரோ, அதே போல ஆண்டவருடைய வருகையில் பரலோகம் போன பின்பு நம்மை கர்த்தர் இரண்டாய் பிரிப்பார். ஹல்லேலூயா. என்ன என்ன சொல்லி பிரிப்பார்? ஒரு கூட்டம் ஞானம் உள்ளவர்கள், இன்னொரு கூட்டம் சொல்லுங்க. பரலோகத்தில் ரெண்டு பிரிவு இருக்குமா? ஞானமுள்ள விசுவாசிகள், ஞானமற்ற விசுவாசிகள். யார் ஞானம் உள்ளவர்கள்? தானியேல் 12:3 வாசிங்க பார்க்கலாம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இப்ப சொல்லுங்க, யார் ஞானம் உள்ளவர்கள்? ஆத்துமாக்களை ஆதாயம் அணுகிறவர்கள் ஞானம் உள்ளவர்கள், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணாதவர்கள் ஞானம் இல்லாதவர்கள். நீங்க சபைக்கு எத்தனை வருஷம் வந்தாலும் சரி, ஆத்துமாக்களை நீங்கள் ஆதாயம் பண்ணலைன்னா பரலோகத்திலே கர்த்தர் உங்களுக்காக வைத்த பலனை இழந்து விடுவீர்கள். ஆண்டவரே, நான் எவ்வளோ பணம் சம்பாரித்தேன், எவ்வளோ பொருள் சம்பாரித்தேன், எல்லாம் நல்லது மகனே, அது உனக்காக சம்பாதித்தாய், எனக்காக என்ன சம்பாதித்தாய், எனக்காக எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினாய், இதுதான் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி. வாலிப மகனே, உனக்கு 18 வயது என்றால் 18 ஆத்துமாக்களையாவது நீ நேரம் ஆண்டவருக்காக ஆதாயம் பண்ணியிருக்கணும். சகோதரியே, உனக்கு 30 வயது என்றால் 30 ஆத்துமாவையாவது நீ கர்த்தருக்காக ஆதாயம் பண்ணியிருக்கணும். சகோதரனே, உனக்கு 50 வயது என்றால் 50 ஆத்துமாக்களையாவது கர்த்தருக்காக நீ ஆதாயம் பண்ணியிருக்கணும். வயதான அம்மாமாரே, அப்பாமாரே, 60-70 வயது ஆகிவிட்டால் இனி உங்களுடைய ஒரே வேலை ஆத்துமாக்களை ஆதாயம் அணுகிற வேலை. நீங்கள் நினைக்கலாம், காடு வாவாண்டு வீடு போன்று இந்த வயசில் நான் என்ன பாஸ்டர் பண்ண முடியும் அப்படி நினைக்காதீங்க. எந்த வயதிலும் கர்த்தருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய முடியும். அல்லேலூயா. நீங்கள் பரலோகம் போகும்போது ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்க போகிற மிக முக்கியமான கேள்வி, எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தாய்? பாஸ்டர் தைரியமாக சொல்ல முடியும், என் வாழ்நாளிலே 1000க்கும் மேற்பட்ட ஆத்துமாக்களை கர்த்தருக்காக நான் ஆதாயம் பண்ணினேன். பாஸ்டர் மாத்திரமல்ல, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் சொல்லணும், ஆண்டவரே என் வாழ்க்கையிலே என் வயதுக்கு ஏற்ற விதத்தில் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணம்பான்னு சொல்லி ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் சொல்வார், நல்லது உண்மையும் உத்தமமுள்ள என் ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் நீ உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்தின் பேரில் அதிகாரியாய் மாற்றுவேன். ஆத்துமா ஆதாயம் பண்ணாதவங்களும் பரலோகம் வருவாங்க, ஆனால் அவங்களுக்கு பலன் கிடைக்காது. மற்றவங்க பலனை பெற்றுக்கொள்ளும் பொழுது வேடிக்கை தான் பார்க்க முடியும், அவர்கள் பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வட இந்தியாவிலே
ஒரு பெரிய பணக்காரர் சூரத் பட்டணத்திலே ஒரு பெரிய வைர வியாபாரி அவர் பேர் சௌஜி பாய் போன வருஷம் அவருடைய வைர தொழிற்சாலையில் வேலை செய்கிற 6000 தொழிலாளர்களை அழைத்து ஒரு டார்கெட் ஒன்று கொடுத்தார் இந்த வருஷம் இந்த டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் சிறந்த பரிசை ஒரு பண்டிகை நாளில் தருவேன் என்று சொல்லி இது உண்மையிலே இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவம் அந்த சௌஜி பாய் அறிவிப்பு கொடுத்தார் அந்த 6000 பேரில் ஒரு 4500 பேர் என்ன பண்ணாங்க என்ன பெருசாக கொடுத்துட போகிறார் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் இன்சென்டிவ் கொடுக்க போகிறார் இதுக்காக நம்ம கஷ்டம் பண்ணுமா போங்கடா அப்படின்னு சொல்லி அலட்சியமாக விட்டுட்டாங்க ஆனால் ஒரு 1600 பேர் என்ன பண்ணாங்க எஜமான் என்ன கொடுக்க போகிறார் தெரியல எப்படியாவது அதை நம்ம வாங்கணும்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி அவர் கொடுத்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணாங்க குறிப்பிட்ட பண்டிகை நாள் வந்தது 6000 தொழிலாளர்களையும் அவர் அழைத்தார் ஒரு பெரிய விருந்து செய்தார் அதன் பின்பு என்னுடைய லக்கை டார்கெட்டை அச்சீவ் பண்ண 1665 பேர் இங்கே இருக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு பெயர் பட்டியலை அவர் எடுத்தார் அந்த 1665 பேரை மூன்றாய் பிரித்தார் எப்படி ஆண்டவர் பரலோகத்தில் நம்மளை ரெண்டாக பிரிப்பாரோ அதே போல் அங்கே அவர்களை மூன்றாய் பிரித்தார் முதலாவது ஒரு குரூப் நம்பர் 1 குரூப் என்னென்னா இவங்க எஜமான் கொடுத்த டார்கெட்டை விட அதிகமாக அச்சீவ் பண்ணவங்க அவங்க ஃபர்ஸ்ட் கேட்டகரி இரண்டாவது குரூப் என்னென்னா எஜமான் கொடுத்த டார்கெட்டை சரியாக அச்சீவ் பண்ணவங்க செகண்ட் கேட்டகரி மூன்றாவது ஒரு குரூப் இவங்க அந்த பார்டரில் வந்துட்டாங்க அச்சீவ் பண்ண முடியல பார்டரில் வந்துட்டாங்க மூணு குரூப்பையும் பிரித்து அவர் பெயர்களை வாசிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்த பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒரு வீட்டு சாவியை கையில் கொடுத்தார் ஒரு அலலியா சொல்லலாமா உலகத்தில் எந்த எஜமானனும் செய்யாத ஒரு காரியத்தை அந்த சௌஜி பாய் செய்தார் இது உண்மையிலேயே சூரத்தில் நடந்த சம்பவம் நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் இரண்டாவதாக அடுத்த செகண்ட் கேட்டகரியில் இருக்கிறவங்க பெயரை வாசித்த பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கார் கீ கொடுத்தார் அலலுயா அதில் என்ன கேடிங்கன்னா அதில் பாதி பேருக்கு காரை ஓட்ட தெரியாதான் ஓனர் காரை கொடுத்தோன்னே அதை வீட்டுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியலையா சாவியை வச்சுட்டு முடிச்சுட்டு இருந்தாங்களாம் பாதி பேர் மூன்றாவது கேட்டகரி அந்த டார்கெட் பக்கத்தில் வந்தாங்க பாருங்கள் அவர்களுக்கு அருமையான தங்க நகைகளை அவர் வாரி வழங்கினார் அலலுயா 1665 பேர் தான் பரிசு வாங்கினாங்க மீதி எத்தனை பேர் ஒரு 4500 பேர் உங்களை மாதிரி அப்படியே ஆன்னு பார்த்துட்டு உட்காந்துருந்தாங்க ஐயோ நாம் ஏதாவது செய்திருக்கலாமே நாம் ஏதாவது செய்திருக்கலாமே டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கலாமே மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லி பரிதாபமாக பார்த்தார்களாம் இதே தான் பரலோகத்தில் நடக்க போகிறது ஒரு அல்லேலூயா சொல்லலாமா கிறிஸ்து உன் வாழ்க்கையில் கொடுத்த லக்கை நீ நிறைவேற்றுவா என்றார் இப்போ நான் சொன்ன இந்த 5 கேள்விகளுக்கும் நீ பதிலை இந்த பூமியிலேயே கண்டுபிடித்து கிறிஸ்துவுக்காக நீ வாழ்வா என்றால் கர்த்தர் பரலோகத்தில் வரும்பொழுது நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள என் மகனே என் மகளே கொஞ்சத்தில் நீ உண்மையாயிருந்தாய் உன்னை அநேகத்தின் பேரில் நான் அதிகாரியாய் மாற்றுகிறேன் என் எஜமானனின் சந்தோஷத்தில் பிரவேசி என்று சொல்லி கர்த்தர் உனக்கு அந்த இடத்திலே பலனை கொடுக்க போகிறார் காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளையே விசுவாசியாய் வாழ்வது முக்கியமல்ல ஞானமுள்ள விசுவாசியாய் வாழ்வது மிக மிக முக்கியம் ஆமேன் வந்திருக்கிற எல்லாரும் எழுமி நின்று ஆண்டவருடைய சமூகத்திலே ஹாலேலூயா நம்ம எல்லாரும் ஒரு நாள் அப்பாவை முகமுகமாய் பார்க்க போகிறோம் நமக்கு அதுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் அந்த பாக்கிய நாளை நினைத்து கைகளை தட்டி எல்லாரும் கர்த்தரை சோதனம் பண்ணலாமா எல்லாரும் கரங்களை தட்டி ஊரியபனு ஷபரணமா நல்லா விடுதலையோடு கர்த்தரை துதிங்க விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை நல்ல சந்தோஷமா ஆண்டவரை துதிங்க ஆண்டவரே எனக்கு நித்திய நியாய தீர்ப்பு இல்லை அதற்காக உமக்கு நன்றி ஆனால் அதே நேரத்தில் பூமியிலே நமக்கு சிக்ஷைகள் உண்டு பரவாயில்ல தகப்பனால் சிக்ஷிக்கப்படுகிற பிள்ளைகள் பாக்கியவான்கள் கைகளை தட்டி ஆண்டவரே நீர் என்னை சிக்ஷிக்கும் பொழுது நான் சோர்ந்து போகாமல் கர்த்தர் என்னை சிக்ஷிக்கும் பொழுது சந்தோஷமாய் அதை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக பரலோகத்தில் நான் போகும் பொழுது ஆண்டவர் 5 கேள்விகளை கேட்க போகிறார் ஹல்லேலூயா முதலாவதாக சிறுமைப்பட்டவர்களுக்கு நீ என்ன செய்தாய் மகனே இந்த பூமியில் கஷ்டப்பட்ட உன் கண்ணெதிரில் சிறுமைப்பட்டவர்களுக்கு என்ன செய்தாய் கரங்களை உயர்த்தி எல்லாரும் அப்பாவுடைய முகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரே நான் சுயநலமாய் வாழாதபடி என் கரங்களை சிறுமைப்பட்டவர்களுக்காக திறக்க ஆண்டவர் எனக்கு தாராள இருதயத்தை தருவீராக இரண்டாவது அப்பா கேட்பார் கொடுக்கப்பட்ட பொறுப்பில் நீ உண்மையாக இருந்தாயா வாலிப மகனே படிப்பில் கவனம் செலுத்துறியா படிக்கிறத விட்டுட்டு மற்ற எல்லா வேலையும் செய்துட்டு இருக்கிறியா கர்த்தர் ஒரு நாள் உன்னை கணக்கு கேட்பார்
வேலை போகிற சகோதரனே சகோதரியே வேலை ஸ்தலத்தில் உண்மையா இருக்கறாயா நேர்மையா இருக்கறாயா கர்த்தர் கணக்கு கேட்பார் குடும்ப தலைவியா இருக்கிற அருமையான சகோதரியே உன் குடும்பத்தை கரெக்டா நடத்துகிறாயா புத்தியுள்ள ஸ்திரீயாக வீட்டை கட்டுகிறாயா குடும்பத்தை சரியாய் நிர்வாகம் பண்ணுகிறாயா கர்த்தர் கணக்கு கேட்பார் பிசினஸ் பண்ணுகிற சகோதரனே சகோதரியே நீ அதிக கொள்ளை லாபத்துக்கு ஆசைப்படாமல் நேர்மையாய் பிசினஸ் பண்ணி கர்த்தருக்காக சாட்சியாய் வாழ்கிறாயா கர்த்தர் கணக்கு கேட்பார் சபையிலே ஊழியங்களை செய்கிற சகோதரனே சகோதரியே வா பாஸ்டர் கொடுத்த பொறுப்புகளில் உண்மையாக இருக்கிறாயா என்று கர்த்தர் கணக்கு கேட்பார் அது மாத்திரமல்ல என் ராஜ்யத்துக்காக எவ்வளவு விதைத்தாய் பிசாசு சொல்வான் பாஸ்டர் தான் வசதியாக இருக்கிறாரு சர்ச்சி தான் வசதியாக இருக்கு இனிமேல் எதுக்கு நீ தசமபாகம் கொடுக்குற அதை வச்சு உன் பிள்ளைங்களுக்கு ஃபீஸை கட்டு இல்லைன்னா அந்த தசமபாகத்தை வச்சு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி போடுன்னு பிசாசு சொல்லுவான் நல்ல கை வைத்து சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால் அப்பாலே போசாத்தானே தேவனுடையதை தேவனுக்கு நான் கொடுப்பேன் நல்ல கரங்களை உயர்த்தி எல்லாரும் அப்பா முகத்தை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுப்பேன் ஆண்டவரே தேவ ராஜ்யத்துக்காக விதைப்பேன் ஆண்டவரே அன்பான தேவ பிள்ளையே நமக்கு இந்த இடம் போதாது வருகிற நாட்களிலே கர்த்தர் இன்னும் பெரிய ஒரு இடத்தை கொடுக்கணும் ஆண்டவர் சமூகத்தில் அதற்காக ஜெபம் பண்ணுங்க தேவ ராஜ்யத்திலே அதற்காக விதைங்க கர்த்தர் வருகிற நாட்களிலே இன்னும் பெரிய காரியங்களை சபை மூலமாய் செய்ய போகிறார் சபைக்காக தேவ ராஜ்யத்துக்காக நீ விதைக்கிறாயா நான்காவது ஆண்டவர் கேட்பார் எனக்காக என்ன பாடுகள் பட்டாய் அப்பா நான் ரொம்ப ஏற்றுக்கொண்ட முதல் கஷ்டம் பாடுகள் தானே என்று நீ கலங்காதே கர்த்தர் உனக்காக பலனை வைத்திருக்கிறார் நல்ல வலதுகரத்தை உயர்த்தி தலைகளை உயர்த்தி இயேசுவே உமக்காக நான் நிந்தைகள் அவமானங்கள் பாடுகள் படும்பொழுது கலங்கி அழமாட்டேன் கர்த்தருக்குள் நான் சந்தோஷப்படுவேன் கர்த்தர் எனக்கு பரலோகத்திலே பலனை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நான் சந்தோஷப்படுவேன் ஆண்டவரே எல்லாவற்றை விட ஆண்டவர் கேட்க போகிற கேள்வி நீ ஞானமுள்ள மகனாக மகளாக எனக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தாயா இதுவரைக்கும் ஒரு ஆத்மாவை கூட சுவிசேஷத்தை சொல்லி சபைக்கு நீங்கள் அழைச்சிட்டு வரலன்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க இந்த வருஷம் முடியறதுக்குள்ள ஒரே ஒரு ஆத்மாவையாவது நான் சபைக்கு அழைத்து வருவேன் எத்தனை பேர் அந்த தீர்மானத்தை எடுக்க விரும்புகிறீங்க அப்படிப்பட்டவங்க வலதுகரத்தை உயர்த்தி ஆண்டவரே ஹல்லேலூயா ஆத்மாக்களை ஆதாயம் செய்கிறவன் ஞானமுள்ளவன் என்று சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே இந்த வருஷம் முடியறதுக்குள்ள ஒரு ஆத்மாவையாவது உமக்காக ஆதாயம் பண்ண என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் நம்முடைய ஜபங்களை கேட்பார் கரங்களை தட்டி ஒரு முறை கூட எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் 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 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்துடனான சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக ஆமேன் 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 ஹல்லேலூயா 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 ஆமேன் ப்ரைஸ் தி லார்ட் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக சமாதானத்தோடு போய் வாருங்கள் கர்த்தர் உங்களோடு இருப்பார் God bless you எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண Jesus Lives AG அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை என் 1 டோபிகானா தெரு அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில் சென்னை 670 உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 044-2248-5295 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக